எல்லோருக்கும் அருணராஜா சடுக்கலையின் வணக்கம் மந்திரங்களும் அதன் தெய்வீக அடையாளங்களும் ஓர் இந்து சாது ஒரு நாள் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார் திரளாக மக்கள் குழுமி இருந்தன அவர் சொற்பொழிவின் இடையே கடவுளின் பெயரை மந்திரத்தை எவன் ஒருவன் பல ஆண்டுகள் தொடர்ந்து தினந்தோறும் ஒழுங்காக கூறி வருகிறானோ அவனது மனம் தூய்மையடையும் அதனால் அவனுக்கு இறை காட்சியும் கிட்டும் என்றார் அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவன் எழுந்தான் அவன் சாதுவிடம் ஐயா என்னால் மந்திரங்களின் பலனளிக்கும் சக்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது மந்திரம் எனப்படுவது ஒரு சொல் மட்டும்தானே அது எப்படி ஒருவனது மனத்தை தூய்மைப்படுத்தும் எப்படி இறைக்காட்சியை கிடைக்கச் செய்ய முடியும் என்று கேட்டான் சாதுவிற்கு ஒரே ஆச்சரியமாகிவிட்டது அவனிடம் என்னப்பா உனக்கு மந்திரங்களின் சக்தி மீது நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அத்தோடு என் வாழ்நாளில் நான் பார்த்த முட்டாள்களுள் நீயே மிகவும் மோசமானவன் என்றும் கூறினார் கூட்டத்தினரின் முன்னே சாது தன்னை முட்டாள் என்று குறிப்பிட்டதால் அவன் அவமானத்தால் மிகவும் போனான் முகம் சிவந்துவிட்டது கோபத்தை அடக்க முற்பட்டதால் அவனது உடம்பே ஆடத் தொடங்கியது தான் கூறியதால் அவனிடம் ஏற்பட்ட தாக்கத்தை கண்ட சாது அவனிடம் நீ வார்த்தைகளின் சக்தியை நம்ப மறுத்தாய் ஆனால் நான் கூறிய முட்டாள் என்ற சொல்லின் சக்தியை பார்த்தாயா அது எவ்வளவு ஆழமான தாக்கத்தை உன் மனதில் ஏற்படுத்திவிட்டது இப்போது சொல் இன்னமும் நீ மந்திரங்களின் சக்தியை ஒப்புக்கொள்ள மறுக்கிறாயா என்று கேட்டார் இந்து மதத்தை பொறுத்தவரையில் மந்திரம் எனப்படுவது மற்ற வார்த்தைகளைப் போல் சாதாரணமானதன்று தனிச்சிறப்புடையது சிறப்புடையது கடவுளோடு தொடர்புபடுத்தப்படுவதால் அது புனிதமாகிறது மேலும் ஆன்மீக வாழ்க்கைக்கு பயனுடையதாக ஆகிறது இறைவனிடம் அன்பும் பக்தியும் கொண்டு திரும்ப திரும்ப மந்திரத்தை ஜபிப்பதால் ஒரு மனிதன் தெய்வீக ஒளி பெறுகிறான் மந்திரம் என்ற சொல்லின் மூலத்திலிருந்து நாம் பெறும் பொருள் இந்த உலகத்திலுள்ள பந்த பாசத்திலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் காக்க என்பதே இந்தியாவின் ஆன்மீக வாழ்வு வாழ விரும்புவர்கள் ஏதாவது ஒரு சாதுவின் சாதுவினிடமிருந்தோ அல்லது தூய்மை நிறைந்த மனிதர்கள் மனிதர்களிடமிருந்தோ மந்திரங்களை பெற்றுக்கொள்வார்கள் தீட்சை இவ்வாறு பெறும் புத்தகத்தை படித்து எடுத்துக்கொள்ளும் மந்திரத்தை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை கீழே கொடுக்கப்பட்டுள்ள செவி கதை அதை நிரூபிக்கும் ஒரு நோயாளி தன்னுடைய உடலை பரிசோதனை செய்து கொள்வதற்காக ஒரு மருத்துவரிடம் செல்வதாக வைத்துக் கொள்வோம் அந்த மருத்துவரும் நோயாளியின் உடலில் ஏதோ ஒரு கெடுதல் உள்ளதாக கண்டுபிடிக்கிறார் அதை அறிந்த நோயாளி மிகவும் கவலை அடைகிறான் வீட்டிற்கு வந்த மனைவியிடம் தனது உடல்நிலை பற்றிய மோசமான செய்தியை தெரிவித்து விடுகிறான் கணவன் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்திருப்பதை கண்ட மனைவி அவனிடம் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் உங்களுக்கு புற்றுநோய் இருப்பதை துவக்க நிலையிலேயே கண்டுபிடித்து விட்டார்கள் எனவே உங்களை விரைவில் குணப்படுத்தி விடலாம் என்றால் அவளது ஆறுதல் வார்த்தைகளால் அவனது வருத்தத்தையும் வழியையும் போக்க முடியவில்லை சிறிது நாட்கள் சென்ற பின் அவன் ஒரு சிறந்த புற்றுநோய் நிபுணரிடம் போகிறான் மருத்துவர் அவரை நன்றாக பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு அவனிடம் நீங்கள் உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டி உங்களுக்கு வந்துள்ள புற்றுநோய் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய வகையை சேர்ந்ததுதான் என்றார் அவரது சொற்கள் மந்திரவாதியின் வார்த்தைகள் போல் அக்கணமே அவனது கவலையையும் வழியையும் போக்கிவிட்டது புற்றுநோய் நிபுணரும் நோயாளியின் மனைவியும் அவன் காப்பாற்றப்படலாம் என்றுதான் சொன்னார்கள் அதில் மருத்துவரின் வார்த்தைகளுக்கு அதிக சக்தி இருந்தது மருத்துவரின் பயிற்சியும் புற்றுநோயை குணப்படுத்துவதில் அவருக்கு இருந்த பல வருட அனுபவம் பல வருட அனுபவங்களுமே அவருடைய வார்த்தைகளை நம்பத்தக்கவையாகவும் சக்தி வாய்ந்தவையாகவும் மாற்றின அதே போன்று விளங்கும் ஒரு குருவினிடமிருந்து வரும் மந்திரமும் அவரது வாழ்நாள் முழுவதும் அவர் செய்த சாதனையின் பலனையும் தன்னுள் கொண்டிருக்கும் புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்ட மந்திரமும் சந்தேகத்திற்கிடமின்றி பலனளிக்கலாம் ஆனால் ஒரு சிறந்த குருவினிடமிருந்து பெறும் மந்திர தீட்சையின் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக அது இருக்காது இதை தவிர ஒரு சாதனையாளருக்கு அவர் செய்த மந்திர ஜபத்தின் வாயிலாக கடவுளை அறிந்து கொள்ளும் நிலை ஏற்பட்டிருந்தால் அவரது வாக்கிற்கு சிறந்த ஆன்மீக சக்தி இருக்கும் அவர் அளிக்கும் மந்திரத்திற்கு சித்த மந்திரம் என்று பெயர் அவ்வாறு சித்த மந்திரத்தை குருவின் வழியாக சீடன் பெற்றுக்கொண்டால் மற்றவர்களிடமிருந்து தீட்சை பெறுவதை விட மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் புனிதமான அடையாளக்குறி ஓம் இந்து மதத்தில் உள்ள மந்திர சொற்களுக்குள் ஓர் அசையை உடைய ஓரெழுத்து மந்திரமாகிய ஓம் எனப்படுவது மிகவும் பழமையானது அது மிகவும் சிறப்புடையது என்பதிலும் ஐயமில்லை இந்த புனிதச் சொல்லானது வேதங்கள் மற்றும் இந்து மத நூல்கள் ஆகியவற்றில் அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது இது கடவுளை குறிக்கும் மந்திரச் சொல்லாகும் இதை பிரணவம் என்று கூறுவர் ஏ யூ எம் ஆ இம் என்றும் உச்சரிப்பார்கள் ஆ இம் ஆகிய மூன்று எழுத்திற்கும் சிறப்பான பொருள் உண்டு ஆ என்பது ஏ படைப்புத் தொழிலையும் உ என்பது யு காத்தல் தொழிலையும் இம் என்பது எம் என்பது அழித்தல் தொழிலையும் குறிக்கிறது இந்து மதம் கடவுள்தான் இந்த உலகத்தை படைப்பவர் காப்பவர் அழிப்பவர் என்று சொல்கிறது எனவே ஓம் எனும் சொல் கடவுளை குறிக்க ஏற்றதே சிலர் இது ஸ்வர்க்கம் பூவுலகம் பாதாளம் ஆகிய மூன்று உலகத்தையும் குறிக்கிறது என்றும் கூறுவார்கள் கடவுள் எங்கும் எதிலும் உறைபவர் ஆதலால் அவர் மூவுலகிலும் இருப்பவர் எனவே ஓம் கடவுளை குறிக்கிறது எனலாம் ஓ